ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. அதானே அந்த நாள் தான மகிழ்ச்சியா இருக்கிறது. எஸ்எம்எஸ் வரத பத்தி அண்ணன் சொல்லிட்டு போனார், செல்போன் அப்படி யூஸ் ஆகுதா. நாங்களும் சொல்றோம், செல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு அர்த்தம், இப்ப லொல்லும் போச்சுன்னு அர்த்தம். லொல்லா? ஆமா, செல்லு போச்சா லொல்லு போச்சு, நடுவர்களே தெரியாது. எஸ்எம்எஸ்ல அடிக்கிற லொல்லு தாங்க முடியல. போன வாரம் ஒரு ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்புறாரு, என் பொண்டாட்டிய நாய் கடிச்சிருச்சுன்னு. நான் எப்பயுமே சீரியஸா இருப்பேன், டக்குன்னு அதை கேட்டுட்டு எனக்கு ஒன்னே பதட்டத்துல அவருக்கு போனை போட்டேன். முதல்ல என்ன பண்ணீங்க அப்படின்னு, அந்த நாய்க்கு பிரியாணி வாங்கி போட்டேன்றாரு. மெசேஜ் செல்லை எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க. அண்ணன் வந்து சொன்னாரு, பாரதி சொன்னதை எப்படி நீங்க காப்பாத்துனீங்க, தெளிவா இன்னைக்கு காப்பாத்துறாங்க கனவு உலகத்துல. காதல் 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 போயிர் காதல் போயிர் சாதல் சாதல் சாதலாம். தெளிவா இருக்கா எப்படா தம்பின்றேன். எங்க தெருல ஒரே பையன் ஒரே நேரத்துல எட்டு பேருக்கு லவ் லெட்டர் கொடுக்குறான். நான் கூப்பிட்டே விளங்காம, எப்படா தம்பி சமாளிப்ப, மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவானே, நான் அவன் இல்லைன்னு சொல்லிடுவேன் காண்றான். கனவு அவனை தள்ளிட்டு போகுது நடுவரவர்களே. ஒண்ணு இல்ல, போன வாரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான், நான் காலேஜுக்கு அவசரமா போனேன், 27 நம்பர் E-ல நான் போகணும், தம்பி 27 E போயிருச்சாப்பான்னு கேட்டேன், நான் நம்மரா நிக்கிறேன்க்கா, ஆனா என்னல அப்படின்னா 27 E என்னனுமா. ஆமா, நான் கேட்டது பஸ் கேட்டா அவன் என்னலன்னு தெளிவா பதில் சொல்றான். கேட்டா அவன் கனவுல இருக்கிற பையனா இருக்கான், ஸ்கூல் வாழ்க்கை இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் கேளுங்க, சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கை இந்த பள்ளி வாழ்க்கை தானே. டீச்சருடைய சேர் கடையில பொட்டு கேப்ப வச்சுட்டு உட்காந்துப்போம், அவங்க வந்தவன் பாட்டு நிலுத்தானா டபால் வெடிக்கும், எல்லாரும் ஒரே கக்கன்னு சிரிச்சிருவோம், யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் சொன்னா தார் உருண்டைய கொண்டு போய் மேஜை கடையில வச்சுட்டு ஓடி வர்ற வழக்கம் இருந்தது. ஹெட் மாஸ்டருடைய டிராயரை திறந்து தண்ணி பாம்ப விடுற ஒரு கோஷ்டி இருக்கும், அது கூட நாங்க சேர்ந்து திரிஞ்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைச்சு பார்க்கும் போது. பாருங்க, பாத்தியா இருக்கிற பாம்பு விட்டு அது சந்தோஷமா இருக்குமா, அது அப்படியே மறக்க முடியாம இருக்குமா. நடுவரவர்களே, நாங்க அந்த காலத்துல அப்படிதான் இருந்தோம். 35 மார்க் வாங்கினா எங்க வீட்டுல அடிக்காம பாராட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு 90 மார்க் வாங்கினாலும் அடிக்கிற குடும்பம் உண்டு. 35 மார்க் வாங்கி பாஸ் ஆயிட்டு சந்தோஷமா நாங்க பாடினோம், பள்ளிக்கூடம் போகாமலே நாங்க பாடம் படிக்காமலே, பாஸ் ஆன கூட்டமுங்க அண்ணனுக்கு பூமாலை போட்டு விடுங்க, மெத்த படிச்சிட தமேதாவி ஆகிடு, சத்தியமா புத்தி இல்லைங்க, 10 வருஷம் தாவாத்தியாரு கத்தி கத்தி கண்ட பணம் ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடம் ஒரு படம் நல்லா ஓடுச்சுன்னா அது காரணம் என்ன நினைக்கிறீங்க? கதாநாயகி நடிச்சிருக்காங்கல்ல, ஏன் மக்களை கெடுக்கிறீங்க? நான் படிச்ச பள்ளிக்கூடம் மாதிரியே இருக்கே அப்படின்ற ஒரு ஆசையில அந்த வாழ்க்கையை திரும்பி பாக்குற ஒரு நட்புல அன்புல ஓடி போய் பார்த்த நடுவர்களே. இன்றைக்கு இருக்கிற போட்டி உலகத்திலே, இன்றைக்கு இருக்கிற அழுத்தத்திலே நாங்கள் எல்லாம் இருக்கிற மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றால் அந்த நேற்றைய நினைவுதான் எங்களை இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே நடுவர்களே, குடும்பத்தில் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு நிற்க வேண்டும் என்றால் நேற்றைய நினைவுகளை பதியம் போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். கனவுனால என்னன்னா போட்டி வந்துருங்கிறாங்க, எதிர்பார்ப்பு போட்டிகள்லாம் வந்துடும். ஆனால் பழைய நினைப்பில் நம்ம தோல்வியை கூட எடுத்து நம்ம திரும்ப அசப்போட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்க முடியும். எல்லாருக்கும் ஒரு ஆட்டோகிராஃபர் இருக்குன்னு சொன்னது உண்மைதாங்க. அந்த படம் ஒன்றதுக்கு காரணம் அதுதான். அதில் எல்லாரும் கதாநாயகன் கதாநாயகியை பார்க்கல, எல்லார் வாழ்க்கையிலேயும் ஒரு ஆட்டோகிராஃபர் இருந்திருக்கா, ரிவர்ஸில் போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி அவங்க காதலை பற்றி ரொம்ப பரவசமாக சொன்னாங்க. ஏன்னா அவன் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணான்னு இல்லையான்னு நமக்கு தெரியாது. கல்லூரில் ஒரு தடவை ஒரு பையன் சொன்னான், பாவம் சார் அந்த பையன் அப்படின்னா என்னடான்னு கேட்டேன், அவன் காதலிச்ச பிள்ளையை அவனுக்கு கட்டி வச்சுவிட்டாங்க சார் அப்படின்னா. அப்போ அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு நினைக்கிறாங்க பாருங்க. ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க. இல்லை இல்லை, நாளை கனவுகள் தான் என்று பேச பேராசிரியர் குரு ஞானாம்பிகை அவர்கள் வாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அனைவருக்கும் இதற்கான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை பாக்குற பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சதுன்னா அவர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை பாக்குற ஒரு பைத்தியக்கார வைத்தியத்தை தன்னோட பைத்தியத்துக்கு வைத்தியம் செஞ்சுக்குவாரு? ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? நீ பேசாம உட்கார்ந்து இருந்திருக்கலாம். இல்ல, எதிரணியில இருந்து ரெண்டு பேர் அப்படிதான் பேசிட்டு போயிருக்காங்க. ரெண்டு பேர் தான். அதா? ஆமா, எதிரணிக்கு முதல்ல தலைப்பே சரியா புரியலன்னு நினைக்கிறேன். அதான் வாழ்க்கைக்கு பெரிதும்
வளம் சேர்ப்பது எது? வளம் அப்படின்னா லட்சியமா இருக்கலாம், முன்னேற்றமா இருக்கலாம், இன்னும் நாம் வாழக்கூடிய நிலையில இருந்து உயர்வு, அது குறித்த சிந்தனை தான் கேட்டிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி மாறி, அதுவும் எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, அந்த அணித்தலைவர் இவருக்கெல்லாம் அந்த கடந்த கால நினைவுகள் கூட மறந்து போயிருக்கும். அப்படி ஒரு வயசை நோக்கி அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன 103 அவருக்கு? இல்ல, 60 வயசுல வந்து உட்கார்ந்துட்டு இவர் கல்யாணம் ஆன காலத்துல தனியா வாழும் போது வீட்டம்மாவ ஜானு ஜானுன்னு கூப்பிட்டாராமா. அதை இப்ப நீங்க நினைச்சு உங்க வாழ்க்கை வளப்பட்டா என்ன, படாட்டி என்ன, இத வச்சு இவர் என்ன வளப்படுத்த போறாருங்கிறதும் தெரியல. அடுத்து வந்து பேசினாரு சகோதரி, பேசினது அப்படிதான், பட்டாசு வைக்கிறதும் பள்ளிக்கூடத்துல பாம்பு விடுறதும் இத நினைச்சு நினைச்சு பாக்குறாங்களா இவங்க. ஆனா பையங்கள் எல்லாம் இன்னைக்கு வாழ்ற பையன் முன்னேறவே இல்லையாமா. இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் எப்படின்னா, ஒரு 60 வயசுக்கு அப்புறம் அந்த நாள் ஞாபகம் எல்லாம் இப்பயே நினைச்சு பாக்கணும். ரிட்டையர் ஆன காலத்துல இருக்கிற நண்பர்களோட உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோன்னா மனசுக்கு பசுமையா இருக்கும். அவ்வளவுதான், யாரும் நம்மளை மதிக்கலன்னா பழைய காலத்துக்கு போயிருவோம். அதான் உண்மை. ஒரு ஈச்சர் தூக்கி போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அந்த காலத்துல நாங்க எப்படியோ ஒரு கோஷ்டி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் எங்களோட ரயில்ல வரப்ப சொல்லுவாரு, நான் முந்தையே செத்துருக்க வேண்டியவன் 20 முதலான்னு பக்கத்துல இருக்கவன் சொல்லுவாங்க, அது அப்பயே செஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டே சொல்லுவேன். ஐயா, நேற்றைய அந்த நினைவுகள்ங்கிறது தடைக்கற்கள், நினைச்சு பார்க்க முடியும் அவ்வளவுதான். ஆனா நாளைய கனவுகள் என்பது படிக்கற்கள். கஷ்டப்பட்ட கூட முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகளை இப்போ அந்த படிக்கற்கள் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் 2000 காலமாக அதற்கு முன்பாக பகுத்தறிவின் மூலமாக மனிதன் முன்னேற முடியும் என்ற கனவு இன்றைக்கு நனவாகிவிட்டது. தொழில்நுட்பத்தின் வழியாக மிகப்பெரிய வல்லரசாக நம்முடைய நாடு ஆகும் என்ற அந்த கனவுதான் நிச்சயம் நம்முடைய நாட்டினை முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்லும் என்ற காரணத்தினால், எப்பொழுதும் வாழ்க்கையை வளம் பெற செய்வது, செயல்படுத்துவது நாளைய கனவுகளை என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வறுமைனா வெறுமை, அப்படியே போயிருவோம். ஆனா இருட்டில் பிறந்த ஒரு மனுஷன் தான் லைட்டை பத்தி அருமையா பேசலான்னு சொல்லி அழகா எடிசனை பத்தி சொன்னாங்க. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி, இல்ல இல்ல, நேற்றைய நினைவு எப்படிப்பட்ட விஷயம்னு பேசுவதற்காக நம்முடைய பட்டுக்கோட்டை பாஸ்கரன் அவர்கள் வருகிறார்கள், வாங்க. உலகத்திலேயே தண்ணீரை மட்டும் குடித்து விட்டு 100 காலம் வாழ முடியுமா என்று கேட்டால் நான் சொல்வேன், உண்மையிலே வாழ முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த தண்ணீர் இந்த கோவை மாநகரத்தில் இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்வேன். இந்த நகரத்து மக்களை நான் வணங்குகிறேன். ஒரு அருமையான தலைப்பை கொடுத்து பேச சொன்னா வந்து என்னென்னமோ பேசிட்டு போறீங்க. எப்படிப்பட்ட நடுவர்! இன்றைக்கு உலகம் முழுக்க வளவருகிற ஒரு அற்புதமான நடுவரை வச்சுக்கிட்டு நீங்க போய் பேசக்கூடாது. என்ன பேசுறீங்க நீங்க? எதிர்காலம் இன்னைக்கு இருக்கிறதே சரியில்லை, இப்ப எதிர்காலத்தை பத்தி பேச வந்திருக்காங்களா? எங்க அணியில பேசினாங்களே, நான் சின்ன வயசுல யோசிச்சு பாக்குறையா, டவுசரை மாட்டிக்கிட்டு இளந்த பழத்தை வாங்கி தின்னுக்கிட்டு நாவ பழத்தை வாங்கி தின்னுக்கிட்டு பம்பரை சுத்திக்கிட்டு அந்த விளையாண்ட காலம் இனிமே வருமாயா? இன்னைக்கு அந்த மாதிரி முடியுமா? இன்னைக்கு எதிரணி இருக்கிற சிங்காரோட கேக்குறேன், இன்னைக்கு டவுசர் மாட்டிட்டு ஒன்னாவது உட்கார முடியுமா உன்னால? சகிக்குமா முதல்ல? எதிர்காலத்துல போறீங்களா? என்ன எதிர்காலம்? பாதியால அப்படித்தானே பெருமிடாச போட்டு தெரியுது, அது என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு எல்லாம் கிட்டி புல்லு பம்பரம் கோழி குண்டு விளையாண்டமியா, இன்னைக்கு சுருக்கி விட்டான் கிரிக்கெட். சும்மா கிரிக்கெட் எல்லாம் அதுலேயே தான் விளையாண்டுகிட்டு இருக்கான், அதே மூடில் தான் இருந்துகிட்டு இருக்கான். என் பையன் அண்ணன் பையன் ஒருத்தன் காலையில் கடைக்கு அழைச்சிட்டு போய் போண்டா வாங்கி கொடுக்குறேன், வாங்கி தொடையில தேய்ச்சி விட்டு 3 சுத்தி சுத்தி கொடுத்தீங்கிறாயா? போண்டாவை திங்கிறாவே அந்த மாதிரி. எங்க தாத்தா அந்த கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருந்த போன மாசம் சொல்றாரு, இவன் தான் அந்த கிரிக்கெட்ல பந்த தூக்கி பீசுறான், வேணாம் வேணாம்னு. அவன் மட்டையை வச்சுக்கிட்டு அவன் தான் வேணாம் வேணாம் அடிக்கிறான்ல, திரும்ப ஏன் அவன் போட்டுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற பின்னால் ஒருத்தர் தான் என்னைக்கு போடு என்னைக்கு போடு தோறால யாரு கிரிக்கெட் கீப்பர்? அவன்கிட்ட போடலாம்ல, சும்மா தானே ஒருத்தன் அம்பையர் நிக்கிறான், அவன் மட்டும் போடுங்கிறாரு. காலம் எப்படி போய்கிட்டு இருக்கு, மிக இன்னைக்கு நிலைமை சரியில்லை. இன்னைக்கு வரக்கூடிய காலம் இதை விட ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தொலைக்காட்சி கம்ப்யூட்டரை பத்தி நாங்க பத்தி எதுவுமே தப்பா சொல்லல, மோசமான நிலை. இன்னைக்கு சின்ன பசங்க எல்லாம் அந்த கார்ட்டூன்ல போய் உட்காந்துருக்கான், இப்படியே 24 பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த பசங்க. அதுல என்ன சொல்றான், 3 வசனம் தான். இது ஒரு வசனம், அது அந்த தேசி சொல்லுது, உங்களை கொல்லாம நான் விட மாட்டேன்டா. இன்னொருத்தன் சொல்றான், இதை மட்டும் நம்ம கையாளிட்டோம், அந்த உலகத்தையும் நம்ம கையாளலாம். இதை தாயா சொல்றான், 24 அதுலயே தாயா உட்காந்துட்டு இருக்காங்க. நீ பெரியவங்களை கேளுங்க, இன்னைக்கு காலம் கலிகாலம் தான். எங்க தாத்தா சொன்னார், எங்க அப்பாவை பார்த்து, தம்பி கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துறா, செத்தன்னா கொல்லி வீடான். எங்க அப்பா என்னை பார்த்து சொன்னாரு, கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி கிஞ்சி ஊத்த வேண்டாம், கொல்லியாவது வைடா அப்படின்னாரு. இப்ப என் பிள்ளைய பார்த்து சொல்றேன், கடைசி காலத்துல நீ கஞ்சி ஊத்த வேண்டாம், கொல்லி வைக்க வேண்டாம், பார்த்து புடச்சுக்கடா தம்பி போடா அப்படிங்கிற
நினைவுல தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்ல இல்ல, நாளை கனவுதான் என்று பேச அண்ணா சிங்கார் வேல் அவர்கள் வருகிறார். இலக்கியம் நகைச்சுவை இரண்டு நாயத்தையும் வைத்துக் கொண்டு இன்று உலக தமிழர்களையே தன் வசப்படுத்தி இருக்கிற அருமையான நடுவர். அவருக்கு முன்னால வந்து பாஸ்கர் பேசுறார். அது வருத்தம், ஏன்னா நான் எப்பவுமே அவரை குறைச்சலா மதிப்பிட மாட்டேன். ஏன்னா அவரே குறைச்சலா தான் இருக்காரு. ஏன்னா அவரை நான் எப்பவுமே சாதாரண நினைக்க மாட்டேன். ஏன்னா அவர் உங்களுக்கே கூட தெரியாது, அவர் வந்து இந்த ஊர்ல கோயம்புத்தூர்ல மட்டும் பேசிட்டு போயிருக்காருன்னு நினைச்சுக்கிறீங்க. அவர் மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான் கூப்பிட்டா போலான் இருக்க. நான் குறுக்க தெரிஞ்ச அத்தனை ஊரையும் கூப்பிடுவாங்க. கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, நடுவர் அவர்களே அவளை நினைச்சு உரலை இடிச்ச கதைன்னு நினைப்பாங்க சொல்லுவாங்க. அதுதான் இந்த பழசெல்லாம். பழச நினைச்சாலே துன்பம் தான். முதல்ல இந்த மறதின்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுங்களேன், மனுஷனுக்கு அத்தனை பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிடும். மறதின்னு ஒண்ணு இருக்கு, இருக்கணும் வாழ்க்கையில. அதுதான் பழசே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயம் பைத்தியம் பிடிக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது, அதுவே பிரச்சனை. சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு டென்ஷனே கிடையாதுங்க, நான் எந்த டென்ஷனும் கிடையாது. எந்த டென்ஷன் இல்லைங்கன்னு அவரே டென்ஷன் ஆயிடுவார். இப்படித்தான் இன்னைக்கு பழச நினைக்க கூடாது, ஏன்னா அதுவே ஒரு வியாதி. பழச நினைச்சுக்கிட்டே இருக்கிறதே ஒரு வியாதி. இந்த மூணு பேர் அப்படித்தான் அப்படிதான் பேசுவாங்க இன்னைக்கு, அப்படித்தான் பேசுறாங்க இன்னைக்கு. என்ன பேச்சாலும் மைக் கிடைச்சா எப்படி வேணாலும் பேசலாங்கிற காலம் இது. ஏன்னா ஆட்டோ ஓட்டர் சுத்தி சுத்தி பேசுறாரு, பசையாவது ஒட்டாம பேசுறாரு, பேப்பர் போடுறவர் எடுத்துரிஞ்சு பேசுறாரு, அரிசியாவது நொய் நொய்னு பேசுறாரு, ரொம்ப அரசியும் தொடத்தட்டி பேசுறான், மும்தாஜ் அரசியும் திறந்த மனசோட பேசுறான். நடந்ததை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது சோம்பேறித்தனங்க, நடக்க போறது நினைக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுக்கு வாங்கணும்னா நீங்க அடித்தவர் அழகா எவ்வளவு விஷயங்கள். அந்த யதார்த்தத்தை நினைக்கிறது தான் அறிவியல் சொல்லிட்டு போனாரு. என்னத்தை சொல்றது எனக்கு தெரியல. ஏன்னா பழச அசை போடுறதுங்கிறது ஆடு மாடு அசைப்படும். நீங்க மனசு அசை போடலாமா? பழசை எப்பயாவது ஒரு தடவை நினைச்சு பார்க்க, தூக்கி போட்டுட்டு எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பார்க்கணும். அதுதானே என்ன, கடந்து வந்த காலத்தை நாம் திரும்பி பார்க்கலாம், திரும்பி போய்விடக் கூடாது. ஏன்னா டெண்டுல்கர் போன வருஷம் அடிச்சாரு 100 சதம் அடிச்சாரு, அதே சொல்லிட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு அடிச்சாலும் டீம்ல இருக்க முடியும், இன்னைக்கு டக்கவுட் வெளியே அடிச்சிருவாங்க. அதெல்லாம் சும்மா பழசே பேசிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரே ஒரு செய்தி பாருங்க, எங்க பகுதியில எல்லாம் யாராவது இறந்து போனா ஆரன் கட்டி வண்டி போகும். இறந்தவருடைய செய்தியை மக்களுக்கு சொல்றதுக்காக ராமசாமி பேரனும் கந்தசாமி மகனும் முனுசாமி ஒண்ணு விட்ட சித்தப்பா மகனும் ஆகியே வண்டி போயிடும். நம்மால சித்தது ராமசாமியை தான் இருக்கும், இல்ல கந்தசாமி தான் முதல்ல சொன்னாங்க, இல்ல இல்ல முனுசாமி தான் மாலை வாங்கிட்டு போனா முனுசாமி வாசல் நினைக்கிறாரு. இது இப்படி ஆனா காலம் மாறிடுச்சுங்க. இன்னைக்கு எஸ்எம்எஸ் எங்க செல்போனை பத்தி சொல்றாங்களே, செல்போன்ல எஸ்எம்எஸ். எங்க தாத்தா இன்னும் 10 நிமிஷத்துல சாக போறாருன்னு எஸ்எம்எஸ் அனுப்புறான். அடே அப்பா, சாக போறதுக்கு முன்னாடி எஸ்எம்எஸ் அனுப்புறான். கையில இனிமே நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். இப்படி ஒரு தியாகி நான் பார்த்ததே கிடையாதுங்க. இவ்வளவு அவஸ்தப்பட்டிருக்கேன், மறுபடியும் இந்த முடிவை நான் எடுக்கணும்? யாராவது தடுக்கி விழுந்த கல்யாணம் மறுபடியும் தடுக்கி விழுவானா? தடுக்கி விழுவே மாட்டேன். பெணவும் பிசாசும் சேர்ந்ததுதான் மனுஷன். ஆக நாம் வாழ்ந்த பிறகு நம்முடைய சுவடு இருக்கணும்னு ஆசையோட இந்த சமுதாயத்துக்கு ஆசைப்படுகிற மனுஷன், எதிர்காலத்துக்கு இந்த சமுதாயத்தில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற மனிதன் தான் நாளை பற்றி
கவலைப்படுவான், லட்சியத்தோடு வாழ தொடங்குவான். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஓட்ட பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்க ஒருத்தன் பாதிய நின்னு திரும்பி பார்த்தான்னா தோத்துருவான். ஓட்ட பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்க ஒருத்தன் பாதியில நின்று திரும்பி பார்த்தா தோத்துருவான். அவனுடைய இலக்கை அடைந்தால்தான் அது வெற்றி. இவர்கள் எல்லாம் ஓட்டப்பந்தயம் ஓடிக்கொண்டு பாதியில திரும்பி பார்த்து நாங்கள் நடந்ததை திரும்பி பார்க்கிறோம், ஓடி வந்ததை திரும்பி பார்க்கிறோம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வாழ்க்கை. லட்சியத்தை அடைய வேண்டுமானால் நீங்கள் முழுசாக ஓடி முடிக்க வேண்டும், உங்களுடைய இலக்கை அடைய வேண்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நேற்றைய நினைவுகள் இந்த மூணு பேரும் சொன்னாங்க, இதுல நம்ம எதையும் குறைச்சு மதிப்பிட முடியாது. ஏன்னா நினைவுகள் இல்லாத இதை விளக்கினோம்னா, இப்போ மனுஷன் ஒருத்தனுக்கு தான் அது உண்டு. பறவைகள், விலங்குகள், மரங்கள் யானை உயிரினங்கள் எதுக்குமே நினைவு கிடையாது. நமக்கு அது வரம் அல்லது சாபம் இப்படி நினைவில் வச்சுக்கோங்க. வரம்னா என்ன? நடந்து முடிஞ்சதை இப்போத்தான் நடந்ததாக நினைச்சு சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி நடக்க போகிறது கூட சில நேரங்களில் நடந்துருச்சோன்னு எண்ணி பயப்படுவோம், இவ்வளோதான். இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த நேற்றைய விஷயம்னு வந்தபோது அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவர் உதாரணம் சொன்னார். எப்படி எதுவாக இருந்தாலும் ஒரு முன்னுதாரணம் வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிறணும். அது இருந்தால் தான் முன்னுக்கு வருவோம். அவனை பார், இவனை பார், அவரை போல் வாழ், இவரை போல் வாழ், உடைய வாழ்நாளில் ஆபிரகாம் லிங்கன் நினைச்சு பார்த்தியா அப்படிலாம் நம்ம பேசுவோம். அதுக்கு ஒரு உதாரண புருஷனாக யாராவது இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் முன்னுதாரணம் இருந்தால் கொஞ்சம் தைரியமாக செய்யலாம். இன்னொன்று, பிழைகளை திருத்திக் கொள்வதற்கு என்ன வேணும் தெரியுமா? பழசு வேணுங்க. நான் சொன்னேன்ப்பா ஒரு உதாரணம், கேட்காம போயிட்டியே. அன்னைக்கே ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறப்ப என்ன செய்யணும் தெரியுமா? இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னு ஒரு வார்த்தை பார்க்குறோம், அதை வச்சு அந்த வியாபாரத்தை கொண்டு போகிறோம். அல்லது நாம் வியாபாரத்தில் வெற்றியோ தோல்வியோ அடைஞ்சால் வாழ்க்கை வரலாறு எழுதுறோம். எப்போவும் மறக்காமல் பிறருடைய வாழ்க்கை வரலாறு படிங்க. பயோகிராஃபி மாதிரி ஒரு சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா? அது ஒரு இலவச அனுபவம், உலகத்தில் கிடைக்க முடியாத ஒன்று. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததை கொஞ்சம் நினைச்சிக்கிட்டே இருக்கணும், ஆனால் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கலன்னு வச்சுக்கோங்க. நாளைய பற்றி கனவு எனக்கு கிடையாது, நாளைய பற்றிய கவலையும் எனக்கு கிடையாதுன்னா அந்த வாழ்க்கையில் சேலஞ்ச் இல்லைங்க, இல்லாமல் போயிடும். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம யோசிச்சு பார்க்குறோம், ரேஸ் வித் த டெவில் அப்படிமா, பிசாசோடு ஒரு ஓட்டம், திரும்பி பார்த்தா அந்த பிசாஸ் பிடிச்சிரும். மகிழ்றதுக்கான சேரை போட்டு உட்கார்ந்து பழைய நினைவுகளை பார்க்கலாம், ஆனால் அது இல்லை. 95 வயசு 96 வயசில் கூட நாட்டு நலத்துக்காக உழைத்த பெரியோர்களை பார்க்கிறோம். விவேகானந்தர் அமெரிக்காவில் நல்ல அறை கொடுத்து அவர் தங்க வச்சப்ப அந்த அருமையான மெத்தையில் படுக்காமல் உட்கார்ந்துருந்தாருங்க. என் தேசம் எப்போ இப்போ முன்னேறும், நான் மட்டும் இந்த வசதி அனுபவிச்சா போதுமா என்று மெத்தையை விட்டு கீழறங்கி படுத்துக்கிட்டாருன்னு அவருடைய வரலாறுல நாம் பார்க்குறோம். அப்போ எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிற தலைவர்கள், உழைப்பாளிகள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள், ஞானிகள், இத்தனை பேர் இருந்தால் தான் அந்த சிந்தனையால் உலகம் உருப்படும். மனித வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நேற்றைய அந்த நினைவுகளை சாதாரணமாக ஒரு படகாக வைத்து கொள்ளலாம், ஆனால் கனவுகள் என்ற துடுப்பு இல்லை என்று சொன்னால் அந்த படகு நின்ற இடத்திலே நின்று போகும், அல்லது மூழ்கி போனால் மூழ்கி போகும். எனவே மனித வாழ்க்கைக்கு பெரிதும் வளம் சேர்ப்பது நேற்றைய நினைவுகளை காட்டிலும் நாளைய கனவுகளே, நாளைய கனவுகளே என்று சொல்லி அந்த கனவு உங்களையும் என்னையும் நம்மையும் மனித இனத்தையும் உயர்த்தட்டும் என்று சொல்லி உங்களை எத்தனை பேரையும் சந்தித்ததுக்கு மீண்டும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.